بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد، صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகுஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆன் ஷரீஃபிலே யாத்திகா சம்பந்தமாக குறிப்பிடுகிறான். அந்த யாத்திகா இருக்கின்ற பொழுது எதை செய்யக்கூடாது என்கிற ஒரே ஒரு சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். கூடுதல் வழக்கங்களை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துபாஷிரு உன்ன வாந்தும் ஆக்கி போன பின் மசாஜி, நீங்கள் பள்ளி வாயிலே இழத்திகாப் இருக்கக்கூடிய நிலையில் மனைவியிடத்தில் வீடு கூடக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இந்த இடத்துல சட்டத்தை சொல்வதற்கு முன்பாக இழத்திகாப் என்கிற இந்த அரபி சொல், இது வந்து ஒரு விஷயத்தை பற்றி பிடித்தல் அப்படின்னு அர்த்தம் இழத்திகாப்பு. அதே மாதிரி நிரந்தரமாக அல்லது அதிகமான நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். தங்குதல் அப்படின்னு அர்த்தம், தன்னை தடுத்து வைத்தல் அப்படின்னு அர்த்தம். பல அர்த்தம் இருக்குது யாத்திகா சங்கர் சொல். ஒரு மனிதர் நன்மையான காரியத்தை பற்றி பிடிக்கிறார் அல்லது நன்மையான விஷயத்தில் தன்னை தடுத்து கொள்கிறார், இதுக்கு யாத்திகா வரும். பாவமான விஷயத்தில் தன்னை தடுத்து கொள்கிறார், பாவமான காரியத்தை தன் அவசியமாக்கிக் கொள்கிறார், அதுக்கும் யாத்திகா என்று சொல்லுவோம். ரெண்டுமே குர்ஆனில் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகம் சிலை வணங்கியதை பார்த்து அவங்க கேள்வி கேட்டாங்க, மகாதிஹி தமாசில் அல்லத்தி அந்தும் லஹ ஆகிஃபூன் அப்படிங்கிறாங்க. இந்த சிலைகள் என்ன, எந்த சிலைகளை நீங்கள் பற்றி பிடித்திருக்கிறீர்களோ, பற்றி பிடித்து வணங்குகிறீர்களோ, அத்தகைய இந்த சிலைகள் என்ன, இதை பையன் வணங்குறீங்க அப்படி இந்த இடத்துல ஆகிஃபூன் என்ற வார்த்தையை தான் யார் பயன்படுத்துறா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துறாங்க. சிலை வணக்கம் என்பது பாவம், பாவமான ஒரு காரியத்தில் அந்த வார்த்தை என்ன செய்யப்படுது வருது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் உரையாடுவதற்காக செல்கிறார்கள் இறைவனுடைய அழைப்பின் பேரில். அப்போ யார்கிட்ட பொறுப்பு படைக்கிறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, என் சமூகத்தை நீங்கள் தான் கவனிக்கணும் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பொறுப்பு படைச்சிட்டு போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்களா, இப்போ அந்த சமூகத்தை கண்காணிக்கிறது யார், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அந்த சமயத்தில் சாமிரிங்கிற ஒருவன், அவன் அந்த நகைகள் இருக்குதுல்ல தங்கம் வெள்ளி இந்த ஆபரணங்களின் மூலமாக ஒரு மாடு செய்கிறான். மாட்டை செஞ்சு அது வாயில் ஒரு பொருளை போடுறான், மண்ணு மாதிரி ஒன்று போடுறான். அது குர்ஆனில் வருது சம்பவம் வருது. நான் விரிவான விளக்கத்துக்கு போகலை, விஷயத்தை சொல்கிறேன். அப்போ அந்த மாடு சத்தம் போடுது, அதாவது அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த மாடு சத்தம் போடுது, மாடு சத்தம் போடுறவங்க சத்தம் போடுது. அப்போ என்ன சொல்கிறாரு அந்த சாமிரி, இதுதான் நம்முடைய கடவுள், மூசாவுடைய கடவுளும் இதுதான், ஆனால் மூசா இதை மறந்துட்டார், அவர் எங்கேயே தேடி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்குறான் சாமிரி. அப்படி குழப்பத்தை உண்டாக்கி ஒரு சமூகத்தை வெளிக்கெடுத்துட்டான். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், எப்போ அது மாடு மாதிரி தானே சத்தம் போட்டுச்சு, அதனால் அது இறைவனாகுமாட்டு கேட்குறான். அல்லாஹ் மாடு மாதிரி சத்தம் போட்டதுனால அது இறைவனாகுமாட்டு கேட்குறான். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். இப்போ இந்த சமயத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த சமூகத்தை என்ன செய்கிறாங்க, இந்த சிலை வணக்கம் பண்ணக்கூடாது, அது இணை வைப்பு நரகத்தில் இருந்து தள்ளிடும் அப்படின்னு உபதேசம் பண்ணுறாங்க. அப்படி உபதேசம் பண்ணும்போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, லன் நபரக அழகி ஆக்கி சீன்,
அவங்க சொல்றாங்க லன்னபரஹ அலைஹி ஆகிஃபீன், நாங்கள் இந்த வணக்கத்திலேயே மாட வணங்குறமா இல்லையா, இந்த வணக்கத்திலேயே நாங்கள் நிலைத்திருப்போம். ஆகிஃபூன் ஆகிஃப், அப்ப நேரத்தில் சிலை வணக்கத்துக்கு எந்த வார்த்தை வருது? ஆகிஃப். ஒரு பாவமான காரியத்தில் அது பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா நன்மையான விஷயத்தில் தன்னை தடுத்துக் கொள்வதையும் அது குறிக்கும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இல்லையா, துபாஷிருஹுன்ன வா அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், பள்ளி வாயிலே நீங்கள் இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையில். ஆகிஃப்னு வருதா? அந்த ஆகிஃப் என்கிற சொல், இஹ்திகாஃப் சித்தல் என்கிற சொல், அது நன்மைக்கும் பயன்படுத்தப்படுது, தீமைக்கும் ஏற்படுத்தப்படுது. ஆனால் சரியத்தின் அடிப்படையில் இஹ்திகாஃப் என்று சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ஆள் வந்து சதகா கொடு சதகா கொடுக்குறாரு, அது நன்மை தானே, அதுக்கு போய் இஹ்திகாஃப்னு சொல்லலாமா? ஒரு ஆள் சர்டிஃபிகேட்டு தொழுகிறாரு, தொழுகைக்கு போய் வெறுமனே தொழுகிறாரு, அந்த தொழுகைக்கு இஹ்திகாஃப்னு சொல்ல முடியுமா? நன்மையா? அப்போ சரியத்தின் பார்வையில், ஏன்னா மார்க்கம் அளவுகோல் வைக்கிறது ஒவ்வொன்றுக்கும், சரியத்தின் பார்வையில் இஹ்திகாஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, பள்ளி வாயலில் குறிப்பிட்ட பள்ளி வாசலில் குறிப்பிட்ட நியத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட நபர் தங்குவது, அதுக்கு பேர் தான் இஹ்திகாஃப். இப்போ நம்ம அந்த பள்ளி அது குறிப்பிட்ட ஒரு பள்ளி தானே, இந்த பள்ளியில் இந்த பள்ளியில் நான் இஹ்திகாஃப் இருக்கேன் அப்படின்னு நியத்தை வச்சு நான் தங்குறேன், இதுக்கு பேர் தான் சரியத்தின் பார்வையில். இப்போ நீங்கள் தங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நன்மையான காரியம், பள்ளியில் தங்கிட்டு நன்மையான காரியத்தை நம்ம ஈடுபட போகிறோம். பள்ளியில் தங்கி போட்டு நம்ம வந்து உலக விஷயத்தில் ஒன்றும் அதிகமாக ஈடுபட போகிறது இல்லை, நன்மையான காரியங்கள் தான் ஈடுபட போகிறோம். குர்ஆன் ஓதுறது, ஜிக்ர் செய்கிறது, தொழுகிறது, இந்த மாதிரி நன்மையான காரியங்கள் தான் ஈடுபட போகிறோம். அப்போ நம்மை நன்மையான காரியத்தில் தடுத்து கொடுக்குறோம், நம்மை நாம் நன்மையான காரியத்தை பற்றி பிடித்து கொடுக்குறோம். அப்போ சரியத்தின் பார்வையில் வந்து இஹ்திகாஃப் என்கிற சொல் இதுதான். அடுத்து இன்னொரு விஷயம், இஹ்திகாஃப் என்பது ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று சுன்னத்து, இன்னொன்று வாஜிபு. சுன்னத்தான இஹ்திகாஃப் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து நான் வாஜிபு சொல்லிடுறேன், சொல்லிட்டா சுன்னத் தெரிஞ்சிடும். நதிர் நேர்த்தி வச்சுட்டார் ஒரு ஆள், நான் வந்து அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறேன், இஹ்திகாஃப் இருக்குன்னு நேர் நான் நேர்த்தி வைக்கிறேன் அப்படின்னு நேர்த்தி வச்சுட்டார். அப்படி நேர்த்தி வைத்தால் அப்போ இந்த இஹ்திகாஃப் வாஜிபாயிடும். நேர்த்தி வைக்கலை, நேர்த்தி வைக்காமல் வெறுமனே இஹ்திகாஃப்ன்னு நினைக்கிறாரு, அது சுன்னத்தாயிடும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இஹ்திகாஃபை கடைபிடித்தார்களோ அதை நம்ம செஞ்சோம்னா அது நேரடி சுன்னத்து. நம்ம வந்து சாதாரண நாட்களில் பள்ளியாசலுக்கு வரோம், ஒரு நாள் தங்கம் நினைக்கிறோம், தங்கலாம் தங்கலாம், மார்க்கம் அனுமதிக்குது. ரமலான் அல்லாத காலங்களிலும் ஒரு மனிதர் வந்து பள்ளியாசலில் வந்து இஹ்திகாஃப் நினைச்சு வராரு, தங்கலாம கண்டா தங்கலாம், மார்க்கம் அனுமதிக்குது. இதில் முஸ்தஹப்பு சுன்னத்துன்னு பிரிப்பாங்க ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள். சுன்னத்து என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் இஹ்திகாஃப் இருந்தாங்க இல்லையா, அது சுன்னத், வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்ற கருத்து கூட வருது. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அதே மாதிரி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கலாம் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, கான யஅத்கிஃபு அல் அஷர் அல் அவாகிர மின் ரமலான், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி பத்தில் இஹ்திகாஃப் இருக்கும் வளமையுடையவர்களாக இருந்தார்கள். அது வளமை நம்பிட்ட வளமை, எப்போ வளமையாகுதோ சலநாயத்தில் அவங்கள்ட்ட பொதுவாக சுண்ணத்து ரெண்டு வகையாக பிரிப்போம், வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து வலியுறுத்தப்படாத சுண்ணத்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து அப்படின்னு சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விடாமல் செய்வாங்க, தொடர்ச்சியாக எந்த காரியத்தை வந்து தொடர்ச்சியாக பெருமானா சலாஹ் விடாமல் செய்கிறாங்களோ அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துன்னு பேர் வரும். எதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்பொழுது செய்கிறாங்களோ, விட்டு விட்டு நினைக்கும் போது தான் செய்கிறாங்க, தொடர்ச்சியாக செய்யறதில்லை அப்படின்னு சொன்னால் அது வலியுறுத்தப்படாத சுண்ணத்து, ரெண்டு வகையாக இருக்குது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்திகாஃப் பொறுத்த வரைக்கும் தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கிறாங்க ரமலான் மாதத்தில், அப்படிதான் ஹதீஸில் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லம் யஸல் யஅத்கிஃப் ஹத்தா மாத, மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகும் வரை இஹ்திகாஃப் இருக்கும் வளமையுடையவர்களாக இருந்தார்கள். அங்கே வஃபாத் ஆகிற வரைக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்திகாஃப் இருக்கிற அந்த வளமையை விடலை. அதனால் அது அதனால தான் புக்காக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து அப்படிங்கிறாங்க. எப்போ பரவாகும், நேர்த்து வச்சுட்டு பரவாயும். ஒரு ஆள் நேர்த்து வைக்கிறாரு, எனக்கு ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது ஏதோ ஒன்று எனக்கு அது நீங்கணும், நீ என்ன ரமலான் நான் கடைசி பத்தில் வந்து நான் வந்து இஹ்திகாஃப் இருப்பேன் நேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தங்குறது பரவாயும் வாஜிப். ஏன்னா ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா நாகி அறிவிக்கிறாங்க, மன் நதர ஐ யுத்திலாக ஃபல் யுத்திஹு வமன் நதர ஐ யஸியஹு ஃபல யஸிஹி, எந்த ஒரு மனிதர் வணங்க வேண்டும் என்று நேர்த்தி செய்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் வணங்க வேண்டும் என்று நேர்த்தி செய்கிறாரோ அவர் வணங்கி ஆக வேண்டும். சில சட்டை போடுறாங்க,
ஒமன் நகர ஐயாசியகும், யார் பாவம் செய்ய வேண்டும் என்று நேற்று செய்கிறாரோ. சில பேர் பாவம் செய்யணும் நேற்று செய்யறது, மனங்களும் நேற்று செய்யற மாதிரி. பாவம் செய்ய வேண்டும் என்று யார் நேர்த்தியை செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. அந்த நேர்த்தியை வந்து நிறைவேற்றக்கூடாது. பெருமான சல்லா சொல்றாங்க, நன்மையான விஷயத்துல நேர்த்தி செஞ்சா நிறைவேற்றுறது வாஜிபு, பாவமான விஷயத்துல நேர்த்தி செஞ்சாருச்சுன்னா அந்த நேர்த்தியை நிறைவேற்றக்கூடாது என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. எனவேதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்து சட்ட வல்லுநர்கள் புகார்கள் சட்டம் இயக்குகிற பொழுது ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் நோ அந்த யோட்டிகாப் இருப்பது அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. மற்ற காலங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா சுன்னத்து என்று பேர் வச்சுக்கலாம். அதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த யோட்டிகாப் வந்து இந்த இரவு அந்த அந்த மகரிபுக்கு முன்னாடி பள்ளியாசலுக்கு வந்துட்டு மகரிபு தொழுதுட்டு அப்படி யோட்டிகாப் நம்ம தொடர்றோம் பார்த்தீங்களா, இது வந்து பெருமானா சலாசில் சுன்னாவும் முழுசாக கடைப்பிடிக்கிறது. ஹதீஸில் வருது, புக்காக்கள் சட்டம் சொல்கிறாங்க, யார் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்தில் ஏர்த்திகாப் இருக்கிற விஷயத்தில் நபியை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி உள்ளே வந்துடட்டும். கடைசி பத்தில் முத நாள் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிடணும், பள்ளிக்குள்ளே வந்துடணும். அப்படி பள்ளிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி என்ன செய்கிறார், ஏர்த்திகாப் செய்கிறார். சூரியன் மறையறதுக்கு முன்னாடி இரவு என்பது எப்போ ஆரம்பிக்கிறது, சூரியன் மறைஞ்ச பிறகு தான். ஆனால் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏர்த்திகாப் இருக்கிறதா இருந்தால் சூரியன் மறைவதற்கு முன்னாடி எங்கே வந்துடுவாங்க, பள்ளிக்குள்ளே வந்துடுவாங்க. ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் ஏர்த்திகாப் இருக்கலாம், மார்க் அனுமதிக்குது. அப்படி ஏர்த்திகாப் இருக்கும்போது நோன்பு சேர்த்து வைக்கிறது சிறந்தது. நோன்பு இல்லாமல் வெறுமனே ஏர்த்திகாப் மட்டும் இருக்கலாம், மார்க் அதை அனுமதிக்குது. ஆனால் கூட நோன்பையும் சேர்த்து வச்சுட்டு ஏர்த்திகாப் இருந்தால் சிறந்தது மற்ற காலங்களில், ரமலான் அல்லாத காலங்களில். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இன்னி நதரத்து ஃபில் ஜாஹிலியா அன் அஅத்திக லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், நான் ஜாஹிலியா காலகட்டத்திலே நான் ஒரு நதிரி செஞ்சேன், நேரத்தை வச்சேன். என்ன நேரத்தை, மஸ்ஜிதில் ஹராமிலே இரவில் நான் ஏர்த்திகாப் இருக்க வேண்டும் என்று என்ன செஞ்சேன், நேர்த்தி வைத்தேன். மஸ்ஜிதில் ஹராமில் நான் இரவில் ஏர்த்திகாப் இருக்க வேண்டும் என்று நான் நிறைவேற்ற வைத்தேன். எனவே நான் அதை நிறைவேற்றலாமா, ஜாஹிலிய காலகட்டத்தில் நிறைவேற்றலாமா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஔஃபி நதரக்க, உங்கள் நேர்ச்சியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸில் வருது, ஃபஅதகஃப லைலத்தன், அவர் மஸ்ஜிதுல் ஹராமில் போய் நைட்டில் மட்டும் என்ன செஞ்சார், ஏர்த்திகாப் சென்று வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ரமலான் அல்லாத காலங்களில் ஏர்த்திகாப் இருக்கலாம், மார்க்க அனுமதிக்குது. உமர்ல ரமலான் மாதத்தில் ஏர்த்திகாப் பண்ணிருக்கல, ரமலான் அல்லாத மற்ற காலத்தில் ஏர்த்திகாப் இருந்தாங்க, மார்க்க அனுமதிக்குது. ரெண்டாவது அந்த ஹதீஸ் நீங்கள் கவனிங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு வைக்கலை, நோன்பு வைக்காமல் ஏர்த்திகாப் இருக்கிறாங்க. ஏன்னா சலநாசம் நோன்புங்கன்னு சொல்லலை. அப்போ ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் நோன்பு வச்சுக்கிட்டு தான் ஏர்த்திகாப்னு கட்டாயம் கிடையாது, நோன்பு இல்லாமலும் ஏர்த்திகாப் இருக்கலாம், மார்க்கம் அதை அனுமதிக்குது. அதே நேரத்தில் நோன்பு வைக்கிறது சிறந்தது. ஏனென்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வந்து ஹதீஸ் ஷரீஃபில் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சுருக்காங்க அதிகமாக, ரமலான் மாதம் வந்தால் நோன்பு தானே, அப்போ நோன்பும் ஏர்த்திகாஃபும் சேருதா. ஒன்று, ரெண்டாவது ஒரு சமயம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத மற்ற மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்க, ஷவ்வால் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்க ஒரு வருஷத்தில். ஹதீஸில் வருது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரமலான் மாதத்தில் வந்து ஏர்த்திகாப் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவியும் வந்து என்ன செய்கிறாங்க, நபி கூட ஏர்த்திகாப்பையும் பிள்ளையாசம் வந்துட்டாங்க, கூட தான் அடிச்சுட்டாங்க. அப்புறம் இன்னொரு மனைவி கேள்விப்படுறாங்க, நானும் வருவேன் அப்படின்னு வந்துட்டாங்க, கூட தான் அடிச்சுட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மனைவியாக வராங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு வராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு போன்ற பெரும்பெரும் அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, பள்ளியாசல கூட அடிக்கிறாங்க, அடித்து அவங்க தனித்தனியாக ஒதுங்கி ஒதுங்கி கேட்குறாங்க. அப்போ நபி சலாசன் பார்க்குறாங்க, ஆனால் புதுசாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி, ஆள் பிறகு துரிதுனே அப்படின்னாங்களாம், நீங்கள் எல்லோரும் நன்மையை தான் நாடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்கள் பள்ளியாசில் வந்துருக்கீங்களா, நான் இருக்கே நீங்களா வரிய, நான் கூட நடிச்சு உட்காந்துருக்கிறேன், நீங்களும் கூட நடிச்சு உட்காடுறிய, ஆள் பிறகு துரிதுனே, நீங்கள் எல்லோரும் நன்மையை நாடி தான் வந்தீங்களா, எல்லோரும் ஆமாம் அப்படிங்கிறாங்க, இருக்கட்டும் எல்லோரும் வீட்டுக்கு போங்கன்னாங்க. ஹதீஸில் வருது, அமரபி ஹிபாஇஹி, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மனைவிமார்கள் வந்து பள்ளியாசலில் கூட போட்டாங்களா இல்லையா, அதை கலட்டும்படி உத்தரவு போட்டார்கள், எல்லாத்தையும் வீட்டுக்கு முடிஞ்சு விட்டாங்க.
நபி சலாசம் பார்த்தாங்க. ஏன்னா மனைவிமார்கள் வந்து நபி கூட இருக்கணும்னு ஆசை. அப்ப ரசூலுல்லாஹி சலாசம் என்ன பண்ணாங்க, அந்த வருஷம் மட்டும் ஏத்துக்காப் இருக்கல. ஹதீஸ்ல வருது, ஒரு தரக்கல் ஏத்திக்காப ஃபீ ஷஹ்ரி ரமலான், அந்த ரமலான் வருடத்துல ரமலான் மாசத்துல சல்லல்லாஹு ஏத்திக்காப் இருக்கல, விட்டாங்க. விட்டுட்டு ரமலானுக்கு அடுத்து என்ன மாசம் வருது, சவ்வால். ஹதீஸ்ல வருது, சவ்வால் மாசத்துல சல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, ஏத்திக்காப் இருக்கிறாங்க. அது எப்போ வருது, முத பத்துல. ஹத்தா யத்தகஃபில் அஸ்ரில் அவ்வல் மின் ஷவ்வால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வால் மாதத்தின் முதல் பத்துல ஏத்திக்காப் இருந்தார்கள், முதல் பத்துல. அப்ப முதல் பத்து அப்படின்னு சொல்லி போகும்போது மற்ற மாசத்தில் ஏத்திக்காப் இருக்கலாம், அனுமதி இருக்குது இந்த ஹதீஸ் மூலமா. நான் சொல்றேன், அந்த ஹதீஸ் வந்து புகார் முஸ்லீம்ல வருது, புகாரி போன்ற உள்ளே வருது. நான் சொல்றேன் ஹதீஸ். அப்ப ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலும் ஏத்திக்காப் இருக்கலாம், மார்க்க அனுமதிக்கு. ஒண்ணு, ரெண்டாவது, இந்த ஹதீஸ்ல இன்னொரு நுணுக்கம் இருக்குது. புகாக்கள் சொல்லுவாங்க என்ன நுணுக்கம்னா, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவ்வால் மாசத்துல ஏத்திக்காப் இருந்தாங்களா, சவ்வால் முத பத்து வருது, சவ்வால் முத பத்துல முதல் சவ்வால், முதல் பெற என்னது, பெருநாள். பெருநாள்ல நோம்பு வைக்கலாமா, ஹராமு, நோம்பு வைக்க முடியாது. அப்ப அந்த நாள்ல ஸல்லல்லாஹு ஏத்திக்காப் இருந்திருக்காங்கல்ல, அப்ப ஏத்திக்காப் இருக்கும்போது நோம்பு வைப்பது கட்டாயமா, இல்ல. நோம்பு வைப்பது கட்டாயமா இருந்திருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத பத்துல முத நாள் ஏத்திக்காப் இருந்திருக்க மாட்டாங்களே, அதுக்கு அடுத்த நாள் இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஏத்திக்காப. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத பத்துல வந்து முழுமையாக ஏத்திக்காப் இருந்தது என்ன தெரியுது அப்படின்னா, ஏத்திக்காப்புக்கு நோன்பு என்பது சருத்து அல்ல. நோன்பு இல்லாமலும் என்ன செய்யலாம், ஏத்திக்காப் இருக்கலாம் மற்ற மாதங்கள்ல. ஆனா நோன்பு வைத்து என்ன செய்யறது, ஏத்திக்காப் இருக்கிறது சிறந்தது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறையையும் சஹாபாக்களையும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. சில சஹாபிகளுக்கு நீங்க வந்து நோன்பு வச்சுட்டு என்ன செய்யுங்க, ஏத்திக்காப் இருக்கிறது நல்லது, அதையும் சேர்த்து வைங்க அப்படின்னா சொல்லதாலே சொல்லும். ஏன்னா நிறைய அமல் வரட்டுமே, ஏத்திக்காப் என்பதே நன்மையான காரியத்தை செய்யறதுனே. அதனால அந்த நேரத்துல வந்து அந்த மனிதர் வந்து அதையும் சேர்த்து செஞ்சார் அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகமா நன்மை பெற்றுக்கிறோம். அதனால அடுத்து இன்னொரு என்ன கேட்டீங்கன்னா, இந்த மற்ற மாதங்கள் ஏத்திக்காப் வரும்போது ஏத்திக்காப்புன்னு ஒரு நேரம் கணக்கு கிடையாது. அது பகல்ல இருக்கலாம், மதியம் இருக்கலாம், சாயங்காலம் இருக்கலாம், நைட் இருக்கலாம், புக்ககங்கள் சட்ட வல்லுநர்கள் அது விளக்கம் தரும்போது அதுக்கு ஒரு டைம் கணக்கு கிடையாது. ஆனால் நீயத்தை வச்சு உள்ளே உட்காரணும். எவ்வளோ நேரம் அவர் நீயத்தை வச்சுருக்காரோ அவ்வளோ நேரம் விவாதத்தில் இருக்கணும், அவ்வளோ நேரம் அவர் நன்மையான காரியத்தில் ஈடுபடணும். ஒன்று. அதே போல் யாத்திகாப் இருக்கிறதா இருந்தால் மெயின் ரொம்ப அவசியம், அது சுண்ணத்தான யாத்திகாப்பாக இருக்கட்டும் அல்லது வாஜிபான யாத்திகாப்பாக இருக்கட்டும், மெயின் அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீயத்து வைக்கிறது அவசியம். ஃபரக் சருத்தது, நீயத்து இல்லாமல் யாத்திகாப் இருந்தாலும் அந்த அந்த யாத்திகாப்பு செல்லாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமல் அமாலு பின்னியாத், வணக்கங்கள் அமல்கள் அனைத்துமே நீயத்தை கொண்டு தான் ஏற்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால யாத்திகாப் அந்த நீயத்து அவசியம். ஒன்று. ரெண்டாவது, யாத்திகாப் இருக்கிற ஆள் பள்ளிவாசல் விட்டு வெளியே போகக்கூடாது. பள்ளிவாசலுக்கு உள்ள எங்க வேணா போய்க்கலாம், ஆனால் பள்ளிவாசலை விட்டு வெளியே போகக்கூடாது. ஒன்று, அவசிய தேவைக்காக வெளியே போகலாம். அவசிய தேவை, இப்போ இப்போ வந்து சூழல் சிலாசன் காலகட்டத்தில் அவசிய தேவைன்னு என்னன்னு கேட்டால், இந்த சுய தேவை நிறைவேற்றுவது, மலம் ஜலம் கழித்தல், சுய தேவை அதை நிறைவேற்றுறது, அதுதான் அந்த அந்த நேரத்தில் ஹாஜத் அவசிய தேவை, ஹாஜத் தொழில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். இப்போ நம்ம காலத்தில் வந்து பள்ளிவாசல்லே அந்த வசதி வந்து போச்சு. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து உணவுக்கு கஷ்டமாக கஷ்டமாக இருக்கும், பள்ளிவாசல் அவ்வளோ பேர் சாப்பிட உள்ள கொண்டு வர முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த காலத்தில். அப்போது அவசிய தேவையில் வந்து உணவும் வரும், பழைய காலத்தில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு உணவு கொண்டு வரத்துக்கு வசதி வந்து போச்சு, இப்போ அந்தளவுக்கு வசதிகள் கூடிவிட்டதுனால இப்போ நமக்கு அது சுய அந்த அவசிய தேவைன்னு வராது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தின் அடிப்படையில் ஒரு அவசிய தேவைக்காக வெளியேறுதல் போகலாம், தப்பு இல்லை. தேவை இருந்தால், அவசிய தேவை இருந்தால், அவசிய தேவை இல்லாமல் ஒரு மனிதர் சும்மா வெளியே போகிறார் அப்படின்னு சொன்னால் முழுமையாக வெளியே போயிட்டாருன்னு சொன்னால் ஏத்திக்காப் முறிஞ்சிடும். ஆனால் பள்ளிவாசல் வாசலில் போய் நிற்கிறாரு, கையை வெளியே நீட்டுறாரு. இப்போ இவர் கை இவருடைய உடம்பு உள்ள ஒரு பகுதி தானே, வெளியே நீட்டினார், இவர் ஏத்திக்காப்பும் முடியுமா? உதாரணமாக வாசலில் ஒரு ஆள் நிற்குது, யாசகம் கேட்குறாங்க, அப்படி வச்சுக்குவோம். நம்ம போய் என்ன செய்கிறோம், சுட்டை கொடுக்குறோம், நம்ம கை வெளியே போகுது, பள்ளியாசு வெளியே போச்சா இல்லையா, இப்போ இவருடைய ஏத்திக்காப்பும் முடியுமா? அல்லது நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பாடு கொடுக்க வராங்க, நம்ம வாசலில் நிற்கிறோம், கையை வெளியே நீட்டு தான் என்ன செய்கிறோம், சாப்பாடை வாங்குகிறோம், வச்சுக்குவோம். இப்போ இவருடைய ஏத்திக்காப்பு வந்து முறிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் முடியாது, முழு உடலும் வெளியே போகணும். அப்படின்னா தான் அது என்ன செய்யும், ஏத்திக்காப்பு அது முறையுமே தவிர மற்றபடி முடியாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஹதீஸில் வருது, பெருமான சல்லவாசம் ஏத்திக்காப் இருக்கும்போது, ஏன்னா பள்ளிவாசலை ஒட்டி தான் அவங்களுக்கு வீடு, நதியுடைய வீடு, சல்லவாசல வீடு. அப்போ சல்லவாசம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏத்திக்காப் இருக்கும்போது தன் தலையை மட்டும் வீட்டுக்கு விடுவாங்களாம், தலையை மட்டும். எதுக்கு அப்படின்னு சொன்னால், ரெண்டு ரிவாயத்து வருது ஹதீஸில்,
எதுக்கு அப்படின்னு சொன்னா தலை சீவி விடுறதுக்கு, ஆயிஷா தலை சீவி விடணும் அப்படியே போனா. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வந்து தலையை கழுவி விடணும், அதுக்காக செல்லராசன் வச்சுக்குவாங்க தலையை நீட்டுவாங்க. ஆயிஷா சொல்றாங்க, கானன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாக்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவத்திக்காக இருந்தால் யுத்னி இளைய ரசகு, என் வீட்டில் என் பக்கத்தில் தலையை நீட்டுவார்கள். அப்படி நீட்டும் போது இப்போ உரஜிருகு, நான் தலை வாரி விடுவேன். மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுகுலுல் பைத வீட்டுக்கு வரமாட்டார்கள், இல்லா லிஹாஜத்தில் இன்சான், மனிதனுக்கு என்று அவசிய தேவை இருக்குது சுய தேவை, அந்த தேவைக்காக மட்டும்தான் வீட்டுக்கு வருவார்கள். மற்றபடி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வரவே மாட்டார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது. எனவேதான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ் அப்படியே வருது, ஏத்திகாஃப் இருந்தார்கள், ஏத்திகாஃப் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, தலையை வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, தாக்கிறாங்க, தலை வாரி விடுவதற்கு அல்லது தலையை கழுவி விடுவதற்கு, ரெண்டு ரிவாயத்தும் வருது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த அவசிய தேவைக்காக போகிறாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு பள்ளியில் ஒரு மூணு பாத்ரூம் இருக்குன்னாங்களே, ஏத்திகாஃப் இருக்கிற எண்ணிக்கை கூட இருக்குது, பத்து பேர் இருக்கிறாங்க, மூணு பேர் ரூம் மூணுமே ஃபுல்லாகிருக்கு, இப்போ இவருக்கு அவசரம் தாங்க முடியலை, என்ன பண்ணுறது, பள்ளிவாசல வசதி இருக்க தானே செய்யுது, ஆனால் ஃபுல்லு மூணு பேர் போயிருக்கிறாங்க, மூணு பாத்ரூம் தான், மூணு பேர் போயிட்டாங்க, இருக்கிறது பத்து பதினஞ்சு பேர், எல்லாத்துக்குமே எனக்கு அவசியமாக இருக்குது, இப்போ இவங்க வீட்டுக்கு போகலாம் தானே, மார்க் அனுமதிக்கிறா இல்லையா, அவசியம் அவசிய தேவை, ரெண்டு ரிவாயத்து வருது, ரெண்டு விளக்கம் சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு ரெண்டு வீடு இருக்கு வைங்களேன், ஒரு வீடு பள்ளியாசலுக்கு பக்கத்தில், இன்னொரு வீடு பள்ளியாசலோட தாண்டி, ரெண்டு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இவருக்கு வெளியே போய் ஆகணும் அப்படின்னா இவர் எந்த வீட்டுக்கு போகணும், எது பக்கத்தில் கதை தான், ஏன்னா அவருக்கு அவசிய தேவை என்பது இங்கே வேற இருந்தானே, இதை விட்டு போட்டு அவ்வளோ தூரம் போகணும் தேவையில்லையே, அந்த அளவுக்கு சட்ட வல்லுநர்கள் சட்டம் எழுதுறாங்க புக்ககாக்கள். அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆள் போகிறாரு, அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நோயாளி நலன் விசாரிக்கலாமா, இப்போ நோயாளி நலன் விசாரிக்கிறது சுண்ணத்து தானே, இவர் அவசியத்தை நிறைவேற்ற போகிறாரு, போகிற வழியில் ஒரு வீட்டில் நோயாளி இருக்கிறாரு, அவருக்கு நலன் விசாரிக்கலாமா, ஒரு ஜனாசா வந்துருச்சு, அந்த ஜனாசாவை அப்படி கலந்து பின்னாடி போகலாமா, ஏன்னா ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது சுண்ணத்துன்னு ஒன்று இருக்குது, அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லலாமா. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லா யஊத மரீதன், ஒரு மனிதர் ஏத்திகாஃப் இருக்கும்போது அவர் நோயாளியை நலன் விசாரிக்க செல்லக்கூடாது, அவசிய தேவைன்னு சொன்னால் மனிதனுடைய சுய தேவைக்கு தான் போகணும், மற்றபடி நோயாளி நலன் விசாரிக்க போகிறது அல்லது ஒரு ஜனாசா இருக்குது ஜனாசா பின்தொடர்ந்து போகிறது சுண்ணத்தாஞ்சு அதுக்காண்டி போகிறது, ஏன்னா ஏத்திகாஃப் சொன்னாலே பள்ளியில் தன்னை தடுத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், இந்த வணக்கமே அதுதான், பள்ளிக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒலா யஷ்ஹத ஜனாசத்தன், ஜனாசாவிலும் அவர் கலந்து கொள்ளக்கூடாது, அவசிய தேவைக்காக மனிதனுக்கு என்று வர சுய தேவை இருக்குது, அந்த தேவைக்காக மாத்திரம்தான் ஒரு மனிதர் ஏத்திகாஃப் இருக்கும்போது வெளியேறி செல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்முல் மூமினின் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுறாங்க. அபூதாவுதில் இந்த சம்பவம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவசிய தேவைக்கு வெளியே போயிட்டோம், ஏன்னா இப்போ நடக்கும் தானே, நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா போய் தானே ஆகணும், இப்போ வெளியே போகிறோம், இன்னொரு சமயம் வருது, இந்த வயிற்றுப்போக்குனா வரும், இந்த வயிற்றுப்போக்குனா வந்து செஞ்சோன்னா உள்ளே இருக்கு வெயிட் பண்ண முடியாது, போயே ஆகணும். அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து வெளியேறுவதற்கு மார்க் அனுமதி தெரியுது, தாராளமாக தெரியுது, அவர் வீட்டுக்கு போகலாம். இப்படி போயிட்டு அவர் வராரு பார்த்தீங்களா, போயிட்டார், திரும்ப வரணும், வரும்போது அவர் ஓடி வரணுமா நடந்து வரணுமா, ஏன்னா அவசிய தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், புகாக்கள் சொல்கிறாங்க, சராசரியாக அவருடைய நடை என்னவோ அந்த நடையில் வந்தால் போதும், தேவைக்கு அடிதானே போனார், அதனால் வேகமாக அடித்து கொண்டு ஓடி வரணும்னு அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா, தொழுகு நடந்துட்டுருக்கு, இமாம் தொழுதுட்டுருக்கிறாரு, தொழுதுட்டு இருக்கும்போது ருக்குக்கு போக போகிறாரு, அப்போ தான் நம்ம ஓடி செஞ்சுட்டு வரோம், வேகமாக இமாம் பிடிக்க இங்கே ஓடி வரக்கூடாது. அதையே மார்க் என்ன செய்யுது, நீங்கள் நடந்து வாங்கன்னு சொல்லுது மார்க்கும், இமாமை பிடிக்கிறதுக்காகவே ஓடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு மார்க் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கும் போது, இவர் அவசிய தேவைக்காகத்தான் யாத்திரிக்கா இருக்கும்போது வெளியே போனார், வெளியே போயிட்டு இப்போ உள்ளே வரப்போறாரு, ஐயோ நம்ம யாத்திரிக்காவில் இருக்கிறோம் அவசிய நிறைவேற்றிட்டோமே ஓடி போவோம் அப்படின்னு ஓடி வர தேவையில்லை. அவர் சாதாரணமாகவே என்ன செய்யலாம், அவருடைய அவருடைய அவசிய அவருடைய என்ன நடை அந்த நடைக்கு வந்துக்கலாம் ஒன்று. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வெளியே போகிறாங்கள அவசிய தேவைக்கு போகிறாங்கல்ல, போயிட்டு வர வழியில் நோயாளி இருக்கிறார், வீட்டை தனியாக வீடு சந்திக்க போகக்கூடாது, வீட்டை சந்திக்கக்கூடாது, நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு நோயாளி போகிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நிற்காமல் திரும்பாமல் நம்மளுடைய பள்ளி இப்போ வந்து நம்ம மேக்க பள்ளி மேக்க நோக்கி நடந்து வந்துட்டுருக்கோம், நம்ம கிராஸ் பண்ணி ஒரு ஆள் போகிறாரு, நிற்கக்கூடாது, முன்னாடி வந்துட்டு இருக்கிறாரு,
உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டு வரலாமான்னு வரலாம். நின்றுட்டு கேட்கக்கூடாது, நின்று அது அப்படி நின்று வந்தால் நின்று அது நல்லா விசாரிக்காதக்கா நிற்கிற மாதிரி ஆயிரும். இவர் நடக்கும்போதே அப்படி கேட்டு வந்துடலாம். அதே மாதிரி திரும்பவும் கூடாது, திரும்பி நம்ம பின்னாடி போயிட்டார் இப்படி திரும்பி நல்லது கேக்கிறா அப்படின்னு திரும்பியும் கேட்கக்கூடாது. நடை நம்ம எதை பல்லாசு நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கோம், அந்த நடை நடந்துட்டு வரும்போதே அதே திசையில நம்ம என்ன செய்யலாம், எதிரில் ஆள் வரும்போது நோயாளி நம்ம நோயாளி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நல்லா விசாரிக்கலாம், நிற்க கூடாது திரும்ப கூடாது. ஏன்னா ஹதீஸ்ல வருது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ஏத்திகாப் இருந்தாங்க நபி காலத்துல. அப்படி ஏத்திகாப் இருக்கும்போது அவங்க தன்னுடைய சுய தேவைக்காக வீட்டுக்கு போனாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்போது சொல்றாங்க, போற வழியில ஒரு நோயாளி வந்தாரு, சொமா ஹாஸ்டல் அணுகு இல்லாம ஆனா மாறுறான். நான் அவரை பத்தி நல்லா விசாரிச்சேன், எப்ப விசாரிச்சேமா நடந்துகிட்டு வான மாறத்தும் நான் நடந்த நிலையில் தான் அவர்கிட்ட என்ன செஞ்சேன் நலம் விசாரித்தேனே தவிர நின்று என்ன செய்யல நலம் விசாரிக்கல என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களும் ஒரு தடவை பள்ளிவாசல யாத்திரிகாக இருக்கும் வெளியே போறாங்க. அப்படி வெளியே அவசிய தேவைக்கு சுய தேவை மேற்கொள்றதுக்காக அப்படி வெளியே போகும்போது அதிசயில வருது, இப்போ எமுர்ரு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியை கடந்து செல்கிறார்கள். அப்படி கடந்து செல்லும் போது நிக்கல உலாயு அர்ரி நபி நிக்கவே இல்லை, நிக்காம அப்படி நடந்துகிட்டே பள்ளிவாசலுக்கு அந்த போற திசையில அப்படி நடந்துகிட்டே நல்லா விசாரிச்சுட்டு போனாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு போனாங்களாம். இந்த ஹதீஸ் வந்து அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய துணைவியார் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நமக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க சட்டம் என்ன. ஒரு இஃப்திகாப் இருக்கும்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பள்ளிவாசலில் இருக்கும்போது அதிகமாக நாங்கள் எதில் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டு நன்மையான காரியத்தில் ஈடுபடணும். குரான் ஓதுறது, ரிக்ரி செய்கிறது, சலவாத்து ஓதுறது, தொழுகிறது, இந்த மாதிரி அதிகமான நன்மையான காரியங்கள் அதிகமாக ஈடுபடணும். சரி, இந்த நன்மையான காரியம் செஞ்சிட்டோம், இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் பேச்சு வரதானே செய்யும். பத்து பேர் நம்ம இருக்கிறோம், ரெண்டு பேர் நம்ம இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு பேச்சு வரதானே செய்யும். அது உலக பேச்சாக கூட இருக்கும், அப்படி பேசி நம்ம உலக பேச்சு பேசிட்டோம். இப்போ ஏத்திக்காவும் புரியுமா அல்லது ஏத்திக்காவும் செல்லுமா, மார்க் என்ன சொல்லுது? அதாவது நம்ம வந்து பள்ளி வாசலில் வந்து அதிகம் பேசக்கூடாது. நம்ம சில சமயம் ஏதோ ஒன்று பேச வேண்டிய சூழல் வரும், நம்ம அதை பேசுகிறோம், ஏத்திக்காப் இருந்துக்கிட்டு பேசுகிறோம், அப்படி பேசுறதுனால ஏத்திக்காப் முடியுமா அப்படின்னு கேட்டால், முபாகான காரியம் மார்க்கத்தை வந்து ஒரு நல்ல விஷயத்தை ஒரு முபாகான விஷயத்தை மார்க்கம் சாராத ஒரு விஷயத்தை ஒரு ஆள் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் ஏத்திக்காப் இருக்கும்போது பேசுகிறாருன்னா ஏத்திக்காப்பும் முடியாது. சட்ட வல்லுநர்கள் புக்கவாக்கில் அந்த சட்டத்தை தெளிவாக சொல்லித்தராங்க, அது ஆய் அது அது ஜாயிஸ் அனுமதி முபாகு அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஏத்திக்காப் இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க, ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்க சட்ட வல்லுநர்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல யாத்திகாப் இருக்கும்போது கடைசி பத்துல ரமலான் மாசத்துல கடைசி பத்துல யாத்திகாப் இருக்கும்போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபியை சந்திக்கிறதுக்காக பள்ளிக்கு வராங்க. நபியை சந்திக்கிறதுக்காக அப்படி பள்ளிக்கு வரும்போது ஹதீஸ்ல வருது, ஃபத்தஹத்தஸத் இந்தஹு ஸாஅத்தன், நபி இடத்திலே கொஞ்ச நேரம் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அப்படியே ஹதீஸ்ல வருது, கொஞ்ச நேரம் அவர்கள் நதி இடத்திலே பேசி கொண்டிருந்தார்கள், அதற்கு பிறகு எழுந்து வீட்டுக்கு சென்றார்கள். அப்படி வீட்டுக்கு செல்கிற பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை அனுப்பி வைப்பதற்காக பள்ளிவாசலினுடைய வாசல் வரை வந்தார்கள். ஹத்தா இதா பலகத்து பாபல் மஸ்ஜித், பள்ளிவாசலினுடைய வாசல் வாசல் வரைக்கும் பெருமான சலாசம் வந்தாங்க மனைவி கூட. இப்போ அவங்க வெளியே போகிறாங்கல்ல, அப்படி வெளியேறும் போது இரண்டு சஹாபாக்கள் கடந்து போகிறாங்க. இரண்டு சஹாபாக்கள் கடந்து போது மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிக்கு அந்த ரெண்டு சஹாபாக்கள் சலாம் சொல்கிறாங்க நபியை பார்த்து. நபி ஏத்திகாப் இருக்கிறாங்க, ரெண்டு சஹாபாக்கள் அவங்க ஏத்திகாப் இருக்கலை, அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நபியை பார்த்து சலாம் சொல்கிறாங்க, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நபி சொன்னாங்களா அலா ரிசிலிப்புமான்னாங்க, ரெண்டு பேரும் நில்லுங்கன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டாங்க. நின்ன உடனே சலாம் சொன்னாங்களா, இன்னம்மா ஹிய சஃபியா, இது என் மனைவி சஃபியா சஃபியா தான் அப்படின்னாங்க. இது என் மனைவி சஃபியா தான். பெருமானா சரலாசன சஹாபாக்கு சந்தேகம் விடுவாங்களா, ஒரு ஒரு அந்நிய ஒரு பொம்பளை கூட நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, தனியாக நின்று பேசுகிற மாதிரி இருக்கு, பள்ளிவாசல் வாசலுக்கு வந்து நின்று பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சஹாபாக்கு ஒரு மனிதன் மற்ற மனிதன் விஷயத்தில் சந்தேகம் வரலாம், சஹாபாக்கள் விஷயத்தில் அப்படி வராது. ஆனாலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னம்மா ஹிய சஃபியா அப்படின்னாங்க, என் மனைவி சஃபியா தான்ப்பா, சஃபியாட்டை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அவளை தான் நான் அழி வழி அனுப்புகிறேன்
அப்படின்னாங்க. உடனே உடனே அவங்க சொன்னாங்கன்னா, சுபஹானல்லா யா ரசூலல்லா, சுபஹானல்லா, எங்களே இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கலந்து போச்சு சஹாபாக்களுக்கு. அப்போ ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி வரும்போது சைத்தான் உள்ளத்தில் வந்து எதுவும் போட்டுறக்கூடாது, சைத்தான் உள்ளத்தில் வந்து எதையும் போட்டுறக்கூடாது, அதனால தான் உங்களை கூப்பிட்டு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லதாசன் சொன்ன செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் கொடுப்பாங்க. என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தன்னை சந்தேகப்பட்டு விடுவார்களோ என்று அச்சப்பட்டு ஒன்று கூப்பிட்டு சொல்லலை. நபிக்கு உயிர் கொடுக்குறவங்க சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் நபியை தண்ணி விடுப்பாங்களா? அப்போ பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு சொன்னாங்களே இல்லையா, அவர்களின் மூலமாக இந்த உம்மத்துக்கு சொல்கிறது, உம்மத்துக்கு பாடம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, மக்கள்லாம் உங்களை நம்புகிறாங்க, தலைவரை நினைக்கிறாங்க, இருந்துட்டு போங்க, எவ்வளோ பேர் ஆளாக இருந்துட்டு போங்க, நீங்கள் ஒரு பெண் கூட உங்கள் மனைவி கூட தான் பேசிட்டு இருக்கீங்க, இருக்கட்டும், அடுத்தவங்க உங்களை சந்தேகப்படுத்திடக்கூடாது. அதனால் யாராவது உங்களை கடந்து போகும்போது ரெண்டு பேர் மட்டும் தனியாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால், என் மனைவி கூட தான்ப்பா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு அனுப்பி விட்டுறணும். சந்தேகப்பாறு நம்ம மேலே வந்துடக்கூடாது. இத்தக்கும் மவாலிய சுகம், சந்தேகத்தினுடைய இடங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால அப்போ வாழ்ந்து காட்டுறாங்க. அதனால தான் நம்ம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் கொடுப்பாங்க, அது சஹாபிகளின் மூலமாக இந்த உம்மத்திற்கு சலாசம் பாடம் நடத்துறாங்க. சஹாபிகிட்ட தானே சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்ல முடியும்? எனவே அந்த நேரத்தில் சஹாபிகளை முன்னாடி வச்சு அதை சொல்கிறாங்கல்ல, அது இந்த உம்மத்திற்கு பாடம். நான் எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர், நான் சொல்கிறேன் என் மனைவி சபியா என்று. அப்படி என்றால் மற்ற மனிதர்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய வணக்கசாரியாக இருந்துட்டு போங்க, மக்கள்கிட்ட நற்பேர் வாங்கிட்டு போங்க, நல்ல நம்பிக்கையாளர் பேர் வாங்கிட்டு போங்க, ஒரு பெண் கூட உங்கள் மனைவி கூட நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது, தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்கள் கடந்து செல்வார்களே, ஆனால் அப்படி அவங்கள்ட்ட வந்து இதை மனைவி கூட தான் நான் நிற்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே தவறான என்ன வராது, அதை கற்று விடுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஷாஃபி இமாம் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இது சொல்ல வர்றது என்ன கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியில் இஃத்திகாப் இருக்கின்ற பொழுது மனைவி இடத்தில் கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறார்கள். எனவே சிறிது நேரம் கொஞ்ச நேரம் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சு இஃத்திகாப்பை முறிக்குமா கேட்டால் முறிக்காது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க, அதுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறங்கிற காரணத்தினால. அதனால் வந்து மெயின் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பள்ளி வாசலை விட்டு தேவையில்லாமல் வெளியே போயிடக்கூடாது, போனால் அது முடிஞ்சிடும். பள்ளி வாசலில் இருக்கும்போது அவசிய தேவைக்காக வெளியே போகிறார், இஃத்திகாப் இருக்கிறார், அவசிய தேவைக்காக வெளியே போகிறார். போன வழியில் வந்து அவர் மனைவி இடத்துல வீடு கூடிட்டார், இஃத்திகாப் முடிஞ்சிடும். ஏன்னா குர்ஆன் சொல்லுது, ஒலா துபாஷிரு உன்ன வாந்தும் ஆக்கி போன பில் மசாஜித். நீங்கள் பள்ளி வாசலில் இஃத்திகாப் இருக்கிற நிலையில் நீங்கள் மனைவி இடத்துல வீடு கூடக்கூடாது அப்படின்னா என்ன, பள்ளி வாசலில் இஃத்திகாப் இருப்பீங்க, அவசிய தேவைக்காக வீட்டுக்கு போவீங்க, அப்படி போகிற நேரத்தில் நீங்கள் மனைவி இடத்துல கூடிடாதீங்க, அப்படி கூடுறது ஹராம், அல்லாஹ் குர்ஆனில் சட்டம் ஏற்றான். அப்படி போயிட்டீங்கன்னா இஃத்திகாப் புரிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இஃத்திகாப்னா என்ன, இஃத்திகாப் நம்ம எப்படி இருக்கணும் என்கிற சட்டம் நமக்கு புரிஞ்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஃத்திகாப்பினுடைய சட்டத்தை சரியாக புரிந்து இஃத்திகாப் இருக்கக்கூடிய நன்மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த கூலியை வழங்குவானாக. அந்த உயர்ந்த மேலான இஃத்திகாப்பின் வணக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை முழுமையாக கடைபிடித்துவா, அவருடைய சுன்னாவை கடைபிடித்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. நாளை மறுமையிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.